ஒரு தீபாவளின்னு சொல்லலாம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழக அரசினுடைய அற்புதமான ஒரு அறிவிப்பினால் இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கு. சிவகங்கை மவுண்ட் லிட்ராசி மேல்நிலைப் பள்ளியில் இன்னைக்கு மாணவர்களுக்கு உற்சாகமாக ஆரத்தி எடுத்து வரவேற்று சிறந்த ஒரு வரவேற்பு நடனத்தோடு ஒவ்வொரு மாணவர்களையும் பள்ளிகளில் வரவேற்றோம். இன்னைக்கு மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு வகுப்புலையும் வகுப்பு வாரியாக அவர்களுக்கு பிடித்த, அவர்களுக்கு என்னென்னலாம் அவர்கள் எண்ணங்களில் வைத்திருந்தாங்களோ அந்தந்த விஷயங்களை மாறுவிடம் அணிந்து சிறந்த தேச தலைவர்களாக, அறிவியல் விஞ்ஞானிகளாக வந்து இன்னைக்கு நம்மளுடைய பள்ளியில் அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கள் பள்ளியில் நோ புக் டே. இன்னைக்கு எந்த விதமான பாடத்திட்டங்கள், புத்தகங்கள் இதை வைத்துக்கொண்டு மாணவர்களுக்கு எந்த விதமான துயரத்தையும் கொடுக்காமல் முழுக்க முழுக்க அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகளாக கொரோனா பெருந்தொற்றினுடைய தடுப்பு பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு உட்பட்டு இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே இணைய வழியில் நடந்திருக்கக்கூடிய போட்டிகள், கலாச்சார விழாக்களில் பங்கேற்ற மாணவர்கள், 100% இணைய வழியில் பங்கேற்ற மாணவர்கள், எங்களுடைய அந்த சிறந்த கற்றலை கற்பித்தலை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு இன்னைக்கு பரிசளிப்பு கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு அனைத்து மாணவர்களையும் உற்சாகத்தோடு வரவேற்றிருக்கோம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்டாக என்ன பண்ணியிருந்தோம்னா, மரங்களுக்கு இலைகள் எவ்வளவு முக்கியமோ பள்ளிகளுக்கு மாணவர்கள் அவ்வளோ முக்கியம். இந்த மாணவர்கள் இல்லாத ஒரு இலை உதிர்ந்த மரமாக இருந்த மவுண்ட் லிட்ராசி மேல்நிலைப்பள்ளி சிவகங்கையானது இன்னைக்கு மாணவர்களுடைய வரவினாலே பூத்து குலுங்கக்கூடிய பூஞ்சோலையாக மாறியிருக்கிறது. அதை உணர்த்த வகைக்கூடிய வகையில் ஒரு சின்ன ஒரு குறும் நிகழ்ச்சி நடத்தினோம். அனைத்து மாணவர்களும் தங்களுடைய கருத்துக்களை, தன்னுடைய கனவுகளை, தன் பள்ளி பற்றிய சிந்தனைகளை ஒரு இலை வடிவிலே தயாரிக்கப்பட்ட காகிதத்தில் தயார் செய்து எங்கள் பள்ளி வளாகத்தில் இருந்தக்கூடிய எங்கள் மவுண்ட் லிட்ராசி மேல்நிலைப்பள்ளி என்று இருக்கக்கூடிய தயாரிக்கப்பட்ட ஒரு மர மாதிரியில் தன்னுடைய இலைகளை ஒட்டிய உடனே இன்றைக்கி நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இதை மாணவர்கள் மத்தியிலேயே நாங்கள் பதிவு செய்தோம். அவருடைய கனவுகளை நோக்கிய பயணத்திற்கு எங்கள் பள்ளி எப்போதும் அவருக்கு உற்சாகமாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இன்றைக்கி நாங்கள் வலியுறுத்தினோம். பள்ளி திறந்த பிறகு மாணவர்கள் மனதில் இருந்த அனைத்து அழுத்தங்களும் குறைந்து விட்டதை நாங்கள் இன்றைக்கி கண்கூட பார்க்குறோம். ஒவ்வொரு வகுப்புறையிலையும் தன்னுடைய நண்பர்களை, சக ஆசிரியர்களை, தன்னுடைய சக நண்பர்களை பார்த்த பிறகு, அவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்த பிறகு, அதுவே மிகச்சிறந்ததாக எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விருது வழங்கியதைப் போல இருந்தது. இது அனைத்து செயல்பாடுகளுக்கும் காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தான். இன்னைக்கு பல்வேறு சிரமங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்து பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கான அனுமதி வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் எங்களுடைய மாணவர்கள் சார்பாக, பெற்றோர்கள் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன்.